வணக்கம். வேலைக்காரன் ஸ்டார்ட் ஆனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது டெஃபினட்டாக அதை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். தனியொருவன் ரிலீஸ்க்கு அப்புறம் தனியொருவன் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. செகண்ட் டைமும் பார்த்தேன் நான். செகண்ட் டைமும் பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசலாம், டைரக்டர் சார்ட்டையும் ரவி சார்ட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி நான் வந்து கால் பண்ணேன். அப்போ மோகன் ராஜா சார்கிட்ட பேசும்போது, சார் படம் பிடிச்சிருந்தது எல்லாம் பேசும்போது லாஸ்ட்டாக அவங்க ஒன்று சொன்னாங்க, சந்திக்கலாம் சிவா, சீக்கிரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்தது, அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது. ஆனால் நம்மளால் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி ஆப்வியஸாக இருக்கும்ல. ஏன்னா இது வரைக்கும் வந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது வந்து எதிர்நீச்சலில் தான் நினைக்கிறேன். எதிர்நீச்சல்ன்ற படத்தில் தான் அது வந்து ஒருத்தன் அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சொல்கிற படமாக தான் இருந்தது. அப்போ அது மட்டும்தான் எனக்கு முன்னாடி இருந்தது. நம்ம எப்படி பண்ண முடியும், போய் கேட்கலாமா முதல்ல? ஏன்னா நான் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். முதல்ல சினிமா பிடிச்சிருச்சுன்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன். அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ, இவன் பாராட்டுற அளவுக்கு அப்படிலாம் ஏதாவது யோசிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு ரொம்ப யோசிப்பேன். சரி போய் கேட்டால் தப்பாக இருக்குமா இல்லை எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரி கேட்போம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சார் உங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எந்த இயக்குனர்கிட்டையும் போய் நான் படம் பண்ணலான்னு சொல்லி கேட்டதே இல்லை சார். எனக்கு வர்ற வாய்ப்புகள்லேருந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறேன். உங்களோட பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தனி ஒருவன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரீமேக்குன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. ரீமேக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை சார். எனக்கு இது வரைக்கும் 10 படம் ரீமேக் வந்திருக்கு. அது பண்ணுறது கஷ்டன்றதுனாலே நான் வேணான்னு சொல்லிட்டேன் சார். அது அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். பட் தனி ஒருவன் அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். நான் சார்கிட்ட போய் சொன்னேன், தனி ஒருவனுக்கு அப்புறம் உங்களை தேடி வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார், அதில் நானும் ஒருத்தன். உடனே படம் பண்ணுன்றது இல்லை சார், என்றைக்காவது இருந்ததுன்னா ஒரு சேர்ந்து ஒரு சூப்பரான படம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான். சார் சொன்னாங்க, ஓகே அந்த டைமில் சாருக்கு வந்து ஹிந்தியில் பண்ணுறதுக்கான சூழல் வந்து நடந்துகிட்டு இருந்தது. நான் அது என்னென்னு பார்த்துட்ருக்கேன், அது முடிஞ்சவொடனே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், இது உடனே பண்ணோம், எனக்கு இப்போயே கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது இல்லை. உங்களை பிடிச்சிருந்தது, உங்களுடைய நீங்கள் படம் சொல்கிற விதம் பிடிச்சிருந்தது, அதுக்குள்ளே இருந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தது, அதனால் எப்போனாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பட் இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, தனியொருவன் படம் ஷூட்டிங்கில் இருக்கும்பொழுதே, தனியொருவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 7-8 மாதம் முன்னாடியே ஆர்டி ராஜா நான் வந்து சொன்னாங்க, நம்ம மோகன் ராஜா சாரோட ஒரு படம் பண்ணணும் சிவா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ படம் எடுத்துட்ருக்காங்க அவங்க, இப்போ போய் நம்ம கேட்க வேணானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போயே மறந்துட்டோம் அதை. அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் அப்போ ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் வந்து. பட் அந்த ஓகே சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு லவ் மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணு வந்து எப்போ ஓகே சொல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் அந்த டைம் தான். ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டிசம்பர் இங்கே சென்னையில் வந்து வெள்ளம் வந்திருந்த டைம். அப்போ தான் சார் நான் வந்து படம் பண்ணலான்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் சிக்னல் கிடையாது, வீட்டில் வந்து ஃபோன் சிக்னலே கிடையாது. ஸோ வந்து நான் வந்து ஒரு 6ஆம் தேதி உங்களை கூப்பிடுறேன் சிவா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் 6ஆம் தேதி காலையில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி விஜிபி பக்கத்தில் எங்கே சிக்னல் கிடைக்குதோ அப்படியே தேடிட்டே வந்து வெயிட் பண்ணுவேன் கார்லே. ஓகே இன்றைக்கி ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுவோம், எப்போயாவது சார் கூப்பிடுவேன். ஏன்னா சார் ரீச் பண்ண ட்ரை பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு. அது மாதிரி சாரும் வெயிட் பண்ணுவாங்க, நான் கூப்பிட ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நடந்தது தான் இந்த படம். அதுக்கப்புறம் வந்து டைட்டில் என்கிட்ட சொன்னாங்க, வேலைக்காரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வேலைக்காரனா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது தலைவரோட டைட்டில், அது தலைவரோட டைட்டிலை தூக்கி வைக்கிறோன்னு போது அது எப்படி இருக்கணுன்றது. பட் அப்புறம் நான் ஒரு வாட்டி தான், நான் சார்கிட்ட எப்போவுமே ஒரு வாட்டி தான் க்வெஸ்டின் கேட்பேன், இது அப்படியா சார் உங்களுக்கு ஓகேயா சார்னு கேட்பேன். எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நான் உடனே நம்புவேன். இது நான் முழுக்க முழுக்க மோகன் ராஜா சார் அவரையும், அவருடைய கதை வந்து எனக்கு அப்புறம் தான், அவருடைய கேரக்டரையும் அவருடைய விஷனையும் நம்பி பண்ண படம் தான் இந்த வேலைக்காரன். முழுக்க முழுக்க அவர் தான். இதுக்கு எனக்கு என்ன கிடைச்சாலும் அது அவர் தான் சேரும். அவர் உருவாக்குனது தான் இந்த அறிவுன்ற கேரக்டர், இந்த படம், இந்த மொத்த கதையுமே. ஒரு 2 பெரிய கதையை வந்து இதில் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ கதையை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க கொடுத்த டீம் இது வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். ராம்ஜி சார், ராம்ஜி சார் பற்றி சொல்ல வேணாம், டஃப்பான ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு படம் ஈஸியாக இருக்குது, படம் சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சிடும்னா பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ராம்ஜி சார். எனக்கு வந்து 150 நாள் ஆனால் தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்றது. ஏன்னா அவர் முன்னாடி பண்ணியிருக்க படங்கள் பருத்தி வீரனாக இருக்கட்டும், 1001 இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டஃப்பான ஃபிலிம்ஸ். ஆனால் தம்பி ராமையா சொன்ன மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஒர்க் மட்டுமே தான். ஸோ ஒர்க்கை எவ்வளோ நேர்த்தியாக பண்ணணுன்றதும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். முத்துராஜ் சார் ஒரு பயங்கரமான டெக்னீஷியன். அவர் வந்து பிரம்மாண்டமான படங்கள் பண்ணுறாங்க. பட் அவங்க ரசித்து பண்ண இதுன்னா இங்கே பார்த்தேன். ஸோ இப்படி ஒரு டீம் சேரும்பொழுது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்படி வந்து ஆர்டி ராஜானு மோகன் ராஜா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நம்ம படத்தில் அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குது, ரொம்ப முக்கியமான கேரக்டர்,
அது வந்து ஃபஹத் ஃபாசில் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபஹத் ஃபாசில்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஹத் ஃபாசில் வந்து நம்ம படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சந்தோஷம். ஃபஹத் ஃபாசில் பற்றி டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவர், டெஃபினட்டாக ஒரு தமிழ் நடிகர், ஒரு மலையாளம் நடிகர், ஒரு சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட். நான் வந்து இந்தியாவில் இருக்கிற மேபி ஃபஹத் ஃபாசில் ஏன் இவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்குற யாராக இருந்தாலும், இல்லை ஹாலிவுட்டில் பயங்கரமாக நடிக்கிற யாராக இருந்தாலும் நான் கொண்டு போய் விடுவேன் ஃபஹத் ஃபாசில். எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் சவுத்துலேருந்து, இல்லை எங்கள் இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு ஆக்டர் இருக்கார், கூட வேணால் நடிங்க அப்படின்னு என்னால் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போய் ஃபஹத் ஃபாசில் விட முடியும். குட்டி குட்டியான சின்ன சின்னதாக தான் கண் அசைவு இருக்கும், அதில் அவ்வளோ மீனிங் இருக்கும், அவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கும். அப்படி ஒரு ஆக்டரோட நடிக்க போகிறோன்றது பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து பயோன்றது எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நான் எங்கேயுமே ஃபஹத் ஃபாசிலோட போட்டி போடணும்னு நினைக்கவே இல்லை. அந்த அறிவுன்ற கேரக்டருக்கும், அவர் ஆதின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு, அந்த கேரக்டருக்குமான எங்கேயாவது சீனில் என்ன இருக்கோ அது மட்டும்தான். நான் ஃபஹத் ஃபாசில் தாண்டி நடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபஹத் ஃபாசில் நடிக்க நடிக்க நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் டெஃபினட்டாக அது நிறையா ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஹத்தோட நடிக்கும்போது. அண்ட் தேங்க்யூ சார் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபஹத் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் தூக்கி அங்கே எதிர்த்தாப்பில் வைக்கலைன்னா நான் இவ்வளவு பயந்து ரசித்து பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. அது பெர்ஃபார்மன்ஸ் நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு டெஃபினட்டாக நம்புகிறேன். அது ஒரு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிட்டார் ஃபஹத். நாங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிறோம், நிறையா விஷயங்கள் பேசுகிறோம், சினிமாவை பற்றி நிறையா அவர்கிட்ட வந்து கற்றுக்க முடியுது. அண்ட் ஃபஹத் இன்றைக்கி வர முடியல. தேங்க்யூ பிரதர், நீங்கள் இந்த படத்தில் நடித்தது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்கும். தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நயன்தாரா, அவங்களோட நடித்ததும் டெஃபினட்டாக சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட் நான் நயன்தாராவை பார்த்தது வந்து ஏகன் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த படத்தில் நானும் அருண்ராஜும் வந்திருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறது இருந்தது அந்த படம். ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஷூட்டிங் போயிருக்கும்போது நானும் அருண்ராஜாவும் ஷூட்டிங் எங்களுக்கு அப்போ இருக்காது, ஆனால் காலைல ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் நின்றுட்டு இருப்போம், அருண்ராஜா சொல்லுவான், டே டே நயன்தாராடா, டே 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 நயன்தாராப்பரா, நயன்தாராப்பா, டே இருறா இருறா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருறா அப்படிலாம் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் எதிர்நீச்சலில் எங்களுக்காக ஒரு சாங் ஆடி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அவங்க எதுவும் காசுலாம் எதுவும் வாங்கிக்கல, ஒரு யங் டீம் படம் பண்ணுறாங்கன்னு ஒன்று அதுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்த்தது இந்த வேலைக்காரன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். பட் மூணு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் மாறாத ஒரே விஷயம், அவங்க ஷார்ப் டைமிங்க்கு வர்றதும் அண்ட் எப்போவுமே செட்டில் இருக்கிறதும், அந்த டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி அவங்க தனியாக ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக தனியாக ஒரு படம் பண்ண முடியும், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றதை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான, டேலண்டடான, பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். எனக்கு எந்த சீனுமே சாதாரணமாக பண்ண முடியாது. சதீஷ் உங்களை சொல்ல, இல்லை ஒரு பக்கம் ஒரு நாள் வந்து நயன்தாரா அவங்களோட ஷூட் பண்ணும், இன்னொரு நாள் ஃபஹத் ஃபாசிலோட ஷூட் பண்ணும், இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ் சார் அவரோட கண்ணு அவ்வளோ பேர் இருக்கு, இந்த எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை வச்சு பிடிச்சி நம்ம கோலி படம் கோலி படம் சொல்லும்போதுல அப்படியே நம்ம கில்லி படம்லாம் உள்ளே ஓடும். நமக்கு என்னவா இருக்கும், இவர் என்ன இப்படி நடிக்கிறார், என்ன பேசுகிறாருன்னு புரியல, என்னமோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே புதுசாக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் பழக ஆரம்பிச்சிருச்சு, இவங்கெல்லாம் எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறாங்க, எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவரோட நடித்த சந்தோஷம். சார்லி சார், ரோகிணி மேம், அண்ட் அதுக்கப்புறமா தம்பிராமையான பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா மலேசியாவில் நாங்கள் ஷூட் பண்ணோம், ஒரு 20-25 days ஷூட் பண்ணியிருப்போம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணோம். ஏன்னா ஃபேக்ட்ரி பெர்மிஷன்ஸ் எப்போ கிடைக்குதோ அவங்க ஒர்க் பண்ண முடியும், அவங்க எப்போ ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கோ அப்போ தான் நாங்கள் ஷூட் பண்ண முடியும். அங்கே நாங்கள் கேரவேன்லாம் எதுவும் வச்சுக்கல, அதுதான் இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நான், காளி வெங்கட்ண, முனிஷ்காந்த்ண, மன்சூர் அலிகான் சார், அப்புறம் பாலாஜி வேணுகோபால், இன்னொரு ஆர்ஜி இருக்கார் அவர், அந்த அண்ணன், தம்பிராமன், எல்லாம் ஒரே ரூமில் தான் உட்காந்துருப்போம். ஸோ மொத்தமாக எல்லோரும் நிறையா பேசி அண்ட் மொத்த டீமையும் அவ்வளோ சந்தோஷமாகவும் எனர்ஜியோடையும் வச்சுருந்தது தம்பிராமையான அண்ணன். சூப்பர்ண்ணே, தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து பெரிய 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 நன்றி. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒருத்தர் தான், அவரோட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரசித்து 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 தான் பண்ணியிருக்கோம். எனக்கு இங்கே அவங்க கேட்டாங்க வேலைக்காரன் எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்னு, எனக்கு இதில் எதுவுமே டஃப்பாக இல்லை, நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது, கற்றுக்கிட்டேன். அனிருத் அவரை பற்றி பேசுகிறேன் நான். அதியா இருப்பா அனிருத். ஆக்சுவலாக அனிருத்தும் மோகன்ராஜா சாரும் என்னை பற்றி பேச மறந்துட்டாங்க, பட் பரவாயில்ல, பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது எனக்கு நிறையவே தெரியும். ஸோ அவங்களுடைய இந்த மேடையில் அவங்க சொல்கிற வார்த்தையை விட அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற எண்ணம் பெருசு. ஸோ அதுவே எனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அனிருத்தோட அஞ்சாவது ஆல்பம்,
நான் நிறைய ட்விட்டர்லலாம் பார்ப்பேன், நிறைய பேர் போடுவாங்க அனிருத் இல்லைனா சிவகார்த்திகேயனே இல்லை, அனிருத் இல்லைனா சிவகார்த்திகேயன் இல்லைனா. அதை விட சந்தோஷமான வார்த்தை எனக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா அனிருத் என்ன அவ்வளோ ஓன் பண்ணுறாருன்னு அர்த்தம். அனிருத் வந்து அவரோட சாங்ஸ் வச்சு என்ன இவ்வளோ பெருசாக ஹிட் பண்ணுறாருன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும்? அனிருத் எல்லாருக்கும் அப்படி பண்ணுறது இல்லையே, எனக்கு மட்டும் பண்ணுறாருன்ற ஒரு எக்ஸ்ட்ரா பெருமை சந்தோஷம், மேபி அது ஒரு கர்வம்னு கூட சொல்லிக்கலாம். தேங்க்யூ அனி பிரதர். ஃபிஃப்த் ஆல்பம் உங்களுக்கு வந்து 15 படம் ஆயிடுச்சு, எனக்கு இதுதான் 11வது படம். அதில் 5 படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து வாழ்க்கையில் பாதி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் 11 வந்து எனக்கு 3 கணக்கில் இருக்குது, ஸோ 6 அதை தாண்டியே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நான். தேங்க்யூ உங்களுடைய லவ்க்கு, மோர் தென் சாங்ஸ் ஹிட் அதெல்லாம் தாண்டி அந்த லவ்வுக்கு பெரிய நன்றி. அண்ட் சாங்ஸ் பற்றி தனியாக புகழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அது வந்து யூடியூப் ஹிட்ஸ்லேயே தெரியுது எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது. தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்க்கு. அண்ட் சதீஷ், ரோபோனா, ஆர்ஜி பாலாஜி, ரோபோன்னு ரொம்ப வருஷமாக தெரியும், நடிக்கணும் நடிக்கணும்னு பேசிட்டே இருப்போம். நான் வந்து கரெக்டாக அவன் அமையணுனே, கரெக்டாக அவன் அமையணுன்னு சொல்லிட்டே இருப்பேன். அந்த படம் கம்மிட்டானே செல்லக்குட்டி இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார், சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா அவங்க மூணு பேரும் ஒன்று நடிக்கும் போதில் மூணு பேருமே டைமிங் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, அது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். மூணு பேருமே ஒரு சூப்பரான டேலண்ட், அவங்களோட வந்து படம் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். சதீஷோட நிறையா தனியாக பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போது ரோபோனோட தனியாக ஒரு ஃபுல் படம் பண்ணும், ஆர்ஜே பாலாஜியோட தனியாக ஒரு ஃபுல் படம் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்குது, அது நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அவங்க தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டது. ஏன்னா ரொம்ப சின்சியராக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த வேலைக்காரன் செட்டில் நீங்கள் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ புரிஞ்சுக்கணும் முதல்ல அதில் இருக்க விஷயங்களை. அந்த மாதிரி உழைச்சி எல்லாருக்கும் எங்கள் என்டையர் டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வணக்கங்கள். அண்ட் என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர், கருத்தமல் நான் கல்லிஜாம் பாட்டு வந்து ஷோபி மாஸ்டர் தான் கொரியோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டை இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷோபி மாஸ்டர்கிட்ட உள்ள அது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமானு தெரில, ஒரு பீட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன பீட் வரும்ல அதுக்கெல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆட சொல்லுவார். இருங்க மாஸ்டர், 1, 2, 3, 4 நான் முதல்ல ஆடிக்கிறேன், அப்புறமா 1.5, 2.5 ஆடலாம் மாஸ்டர்னு சொல்லுவேன். இப்போ அடுத்து பண்ணுற பண்ணுறாம் சார் படத்துலேயும் அப்படி தான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் பிருந்தா மாஸ்டர் உங்களுக்கும் தேங்க்ஸ், இறைவா பாட்டு அவங்க தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு டீம், இதுக்கு நடுவில் நான் நிறைய அனுபவத்தோடு நிறையா கற்றுக்கிட்டு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வந்த இவ்வளோ பேருக்கு நடுவில் நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற ஆசையோடு இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சி ஒன்று பண்ணியிருக்கேன். மோகன் சார் அவங்க தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு முதல் வாழ்த்து அப்படின்னா மோகன் சார்கிட்ட இருந்தால் வந்தது. பிரமாதமாக பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் ஆசைப்படுறதெல்லாம் அவங்க சொன்ன இந்த கமெண்ட்டும் இந்த வார்த்தையும் மக்கள் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, நீங்கள் எல்லோரும் சொல்லணும், அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. இது இந்த படம் டெஃபினட்டாக இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது டெஃபினட்டாக இருக்காது. நான் வந்து என்னுடைய ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவில் நான் வந்து இறங்கி ஒரு காமெடி பண்ணோம், டைமிங் பண்ணோம், போகணுன்றது அது வந்து ஈஸின்னு சொல்ல வரல, அதுவும் கஷ்டம்தான். பட் அதை தாண்டின ஒரு சினிமா இருக்குது இல்லையா, இந்த சினிமா இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு நிறையா கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி நான் இருக்கிற இந்த மேடை, இந்த வாழ்க்கை, இன்றைக்கி நான் போகிற காரு, வீடு, நான் போட்டிருக்க சட்டையிலேருந்து எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான். உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த வேலைக்காரன் படமாக இருக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன் நான். சில சீன்ஸ் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சில சீன்ஸ் நடிக்கும்போது சந்தோஷமாக இருந்தது, சில சீன் நடிக்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பாரமாக இருந்தது, இவ்வளோ விஷயம் நம்ம இதெல்லாம் கடந்து தான் வரோமா அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது, அந்த சீன் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்களே நடிச்சிருக்கிறாங்க, ஒரு ரியல் டாக்டரு. அந்த டாக்டர் நடித்து முடித்ததுக்கப்புறம் என் கண்ணு கலங்கிருச்சு, நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா செட்டில் இருக்க எல்லாருமே அதை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக கலங்கி தான் இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசித்தேன் நான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விளம்பரங்களை வந்து நடிக்கிறத தவிர்த்துருந்தேன் நான். அதுக்கு அந்த டைமில் நான் சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேன். இப்போ இந்த மேடையில் நான் இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிக்கிறேன், இனி நான் விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது, இது மேடைக்காகவோ இதுக்காகவோ சொல்கிறதில்லை. நான் இது படத்தோட சீனை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், கதையை சொல்ல வேண்டியிருக்கும், அதனால் அதை என்ன சொல்ல முடியல, மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இந்த விளம்பரம் வர்றதெல்லாம் தப்பு அப்படி சொல்லவே வரல, அதன் மூலமாக ஒரு சின்ன தப்போ சின்ன பாதிப்போ என்னை பார்க்குற குழந்தைக்கோ அந்த ஃபேமிலிக்கோ அதில் இருக்கிற ஒரு நபருக்கோ நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நான் இதை நினைக்கிறேன் நான். ஸோ இன்னுமே விளம்பரங்கள் நான் நடிக்க மாட்டேன், இது வரைக்கும் ஒன்றையும் நடிச்சிருக்கேன் நான், இன்னுமே பண்ண மாட்டேன்.
இப்படி எனக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் இருக்கான்ல, அவனுக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகளை வந்து இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு நான் இப்ப இப்படி விடை தேடிட்டே வரேன். ஸோ இது என்ன நல்ல நடிகனாக்குது, நல்ல நடிகனா இருக்கு, நல்லா நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஆசையெல்லாம் இந்த மாதிரியான படங்கள் நான் நடிக்க நடிக்க என்னை முதல்ல ஒரு நல்ல மனிதனா மாத்தும்னு நம்புறேன். இந்த படம் அப்படி கொஞ்சோண்டு சேஞ்ச் எனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாற்றம் என்னவா வேணா நாளைக்கு நடக்கலாம். நான் வேற ஏதாவது இது மாதிரி கதைகளை தேடி தேடி ஓட ஆரம்பிக்கலாம். என்டர்டெயின் பண்ணணும் ஆடியன்ஸை, நிச்சயமாக அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட் கோல். ஏன்னா அதுதான் நிறைய எதிர்பார்த்து வராங்க. பட் மூணு படத்துக்கு ஒரு படமோ இல்லை பத்து படத்துக்கு ஒரு படமோ இந்த மாதிரி சவாலான ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இனிமேல் வர படங்கள் அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் மோகன்ராஜா சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். இனிமேல் இந்த மாதிரி கதைகளை தேட ஆரம்பிப்பேன். ரொம்ப கஷ்டம்தான், அப்படி கிடைக்கலன்னா உங்ககிட்டே திரும்ப வந்து நிற்பேன் சார், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது இது கிடைச்சதுன்னா என்னால் நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் இருக்கேன். ஒரு ஒம்பது படம் என்டர்டெயின் பண்ணட்டும், ஒரு படம் எஜுகேட் பண்ணட்டும் அப்படிங்கிறதான். அதுக்காக உங்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை மட்டுமே சொல்லிட்டு இருப்போம் நினைக்கவே வேணாம். உங்கள் லைஃபை டச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிச்சு. அந்த கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த கீழ்த்தட்டு மக்கள்ன்றது இருக்க மாட்டாங்க, அது மாறுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே எப்பவும் இருக்குது. அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய வழிகள், அவங்களுக்கு தேவையான நியாயங்கள், அவன் ஆசைப்படுற விஷயங்கள், அது கிடைக்குதா நடக்குதான்றது தான் இந்த வேலைக்காரன் படம். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு வேலைக்காரனும் இந்த படம் பார்க்கும் பொழுது தன்னை ரிலேட் பண்ணிக்குவீங்க. நான் அறிவுன்ற ஒரு கேரக்டராக இருக்குன்னா அது சிவகார்த்திகன் இல்லை, அது நீங்கள் தான். உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய கேள்விகள், நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குற விஷயங்கள் தான் அதில் இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இதில் வந்து படம் பயங்கரமான படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, அது பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள், உழைக்கிற எல்லாரும் டெஃபினட்டாக வந்து பாருங்கள். உங்கள் பாருங்கள், அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் ஓடும். இந்த படத்தை, இந்த கதையை நம்பி எடுத்த இந்த ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிற ஆர்டி ராஜா சார், அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும். பட் அதை தாண்டி உங்கள் லைஃப்பில் இருக்க கேள்விகளுக்கு விடை கிடைச்சிச்சான்றதை டெஃபினட்டாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு தேங்க்யூ ஆர்டி ராஜாண்ணா, இவ்வளோ அழகாக இந்த படத்தை இவ்வளோ பெருசாக பண்ணி கொடுத்ததுக்கு. ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. இது வந்து முழுக்க முழுக்க கதையை மட்டுமே நம்பி செய்யப்பட்ட படம், கதையும் மோகன்ராஜா சாரோட திறமையும் நம்பி செய்யப்பட்ட படம். அண்ட் இந்த படத்தை வாங்கியிருக்கிற எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இந்த படத்தை தியேட்டரில் போட போகிற எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த டீமும் சரி, ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாரும் இந்த படத்துக்கான மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த பெரிய சப்போர்ட் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ அதனால தான் இந்த மேடை, இந்த விழா எல்லாமே நீங்கள் எல்லோரும் அதை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் என்னோடய லிரிசிஸ் அவங்கள பற்றி பேசாமல் விட்டேன் நான். விவேக் பிரதர் தேங்க்யூ, சந்தோஷம் திரும்பவும் நீங்கள் பாட்டு எழுதினது. அண்ட் மதன் காக்கி சார், ரொம்ப நாள் கழித்து திரும்ப இன்னொரு ஒரு பாடல். அண்ட் சொன்ன மாதிரி இதயனேன்ற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அது எனக்காகன்னு சொன்னீங்க, அது இன்னும் சந்தோஷமான விஷயம். அண்ட் விவேகா சார், உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் கருத்தவெல்லாம் கலீஜான் பாட்டுக்காகவே. அண்ட் எழு வேலைக்கார பாட்டில் ஒரு லிரிக் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு முறையே வாழும் வாழ்க்கை அதை பயனுற வாழும் வாழ்க்கை யாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஒரு தடவை தான் வாழ போகிறோம், அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி வாழ்வோம் அப்படின்றது தான். அது ரொம்ப டச்சிங்கான வரி சார். அது எல்லாருமே அப்படியே மைண்டில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை வச்சுட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விதைத்தவனே பசியென போனால் எங்கோ தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இந்த மாதிரி இந்த வரிகளுக்கெல்லாம் அர்த்தம் சேர்க்குற ஒரு படமாக தான் இருக்கும். இந்த வரிகள்லாம் இருக்கணும்னா அதுக்கேற்ற சீன் இருக்கணும், அதுக்கேற்ற கதை இருக்கணும். அப்படி ஒரு கதை தான் இந்த வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் டைட்டில் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விஜய் வசந்த் பிரதர். அவருக்கு ஸ்பெஷல் 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 தேங்க்ஸ். அவர் இந்த படத்தில் நடிச்சு, ஒரு நிமிஷம் மேடைக்கு வாங்க பிரதர் ப்ளீஸ். ஏன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன், ஏன்னா அவர் நடிக்கிறதுக்காக இந்த டைட்டிலை வந்து அவங்க கம்பெனியில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசரும் டைரக்டர் அவர்களும் கேட்டதுக்காக கவிதாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் அவங்கள்ட்ட இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த படத்துக்காக கேட்டவுடனே, அவர் படத்துக்குன்னு பார்க்காம கொடுத்தார். இந்த படத்தில் அவரும் இருக்காங்க, அது அப்புறமா சேர்ந்தது தான் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தாங்க. அதுக்காக இந்த டைட்டில் கொடுக்குறேன் நடிக்க வைங்க அந்த மாதிரி டிமாண்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஆளே கிடையாது இவர், அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. வெரி 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 ஸ்வீட் பர்சன். அவங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ டிவி விற்கிறாங்க, ஆனால் நம்மகிட்ட வந்து ஷூட்டிங்லேயோ எங்கேயும் ஒரு படம் ஓட்டினதே கிடையாது. அவ்வளோ வந்து ஸ்வீட்டான ஒரு பர்சன். அண்ட் தேங்க்யூ இந்த டைட்டில் நீங்கள் கொடுத்ததுக்கு பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பிரதருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், தேங்க்யூ. அண்ட் வேறு யாரை மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே சொல்லியிருப்பேன், தேங்க்யூ. ஸோ மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி.
இருக்கும் பிளீஸ் பிரஸ் தட் யூ வில் கெட் லேட்டஸ்ட் நியூஸ் ஃப்ரம் திஸ் சேனல்.